ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். நம்ம வீடியோஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நான் வருமகாலட்சுமி பூஜைக்கு எப்படி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பிளான்ஸ் எல்லாம் பண்ணேன், அப்புறமா முன்ன நாள் எப்படியெல்லாம் நான் பூஜை பண்ணேன்றதை தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து தேர்ஸ்டே தான் எடுத்தேன். வெனஸ்டேவே வந்து பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கிற இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே தொலைக்கி வச்சுட்டு இருந்தேன். நல்லா காஞ்ச பிறகு மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த பாக்ஸஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கண்டெய்னர் போட்டு வச்சுட்டு இருந்தோன்னா நமக்கு எடுக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக எதெல்லாம் காலியாகுதோ அதெல்லாம் உடனே நம்ம கழுவி இப்படி ரீஃபில் பண்ணிட்டோன்னா எப்போவுமே அது கிச்சனாக இருந்தாலும் பூஜை ரூமாக இருந்தாலும் எப்போவுமே பார்க்க வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். நான் ஒரு ஒரு வாட்டியும் எதெல்லாம் காலியாகுதோ அந்த பாக்ஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஆனால் இந்த மாதிரி பண்டிகை டைமில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி கழுவி இப்படி ஃபில் பண்ணி வச்சுடுவேன். திரி எல்லாமே ஊற வச்சுட்டேன். எப்போவுமே பூஜை ரூமில் வந்து ஒரு பாக்ஸில் திரி ஊற வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா விளக்கு வந்து நல்லா நின்று எரியும், அதனால் எப்போவுமே திரியை வந்து ஊற வச்சு தான் வைப்பேன். இன்னும் நாளைக்கு நம்ம நிறைய விளக்கேற்றுவோம், அதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் நிறைய திரியே ஊற வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பச்சைக்கருப்பூர் எல்லாத்தையும் ஒரு தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். பூஜைக்கு நிறைய வந்து இந்த மாதிரி வாசனை பொருட்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து நாளைக்கு பஞ்சகவ்யம் தீபம் ஏற்றுவேன், அதே பச்சைக்கற்பூரம் அப்புறமா ஜவ்வாது பவுடர் எல்லாமே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுவேன். அப்போ நாளைக்கு நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு டிப்பை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயும் சரி அதே மாதிரி பூஜை ரூம்லேயும் சரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கண்டெய்னர் வந்து அலாட் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். இப்போ குங்குத்துக்கு ஒரு டப்பா இருக்குதுன்னா மஞ்சளுக்கு ஒரு டப்பா, அந்த மாதிரி செப்பரேட்டாக எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பூஜை ரூமில் எது இருக்குது எது இல்லைன்றது வந்து நம்ம சீக்கிரம் வந்து அக்சஸ் பண்ணிடலாம். இப்போ குங்குத்தில் காலி ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதை வாங்கணுன்றதை வந்து நமக்கு மைண்டுக்கு வந்துடும். அதே நம்ம எல்லாத்தையும் ஒன்றுத்துலேயே டம்ப் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம இன்னும் இருக்குதுன்னு நினச்சிருப்போம், ஆனால் அந்த ஐட்டம் வந்து காலி ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம தனித்தனியாக ஒரு பாக்ஸில் அதை போட்டு வச்சுட்டு இருந்தோம்னா காலியானதுமே வாங்க வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிப் நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை சாமான் எல்லாமே ஏர் கட்டின பிறகு ஒப்பட்டுக்கு வந்து பருப்பு வேக போட்டிருந்தேன். ஏன்னா நான் ஒப்பட்டோட பூர்ணை வந்து முன்னால் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதுக்கு பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இழுத்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பூஜை ரூமில் கூட நான் குங்குமம் எல்லாமே முன்னாலே வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கே வந்து சாமிக்கு புடவை கட்டி எல்லாம் ரெடி பண்ண வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் இன்றைக்கே வந்து குங்குமம் எல்லாமே வச்சு விளக்கில் எண்ணெய் திரி எல்லாமே போட்டு எல்லாமே ரெடியாக வச்சுடுவேன். புளியார் அபிஷேகம் மட்டும் நான் நாளைக்கு பண்ணிக்குவேன். இப்போது கம்ப்ளீட்டாக பூஜை ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ண ஸ்டாண்டு கூட பாருங்க, அழகாக ரெடி ஆகிடுச்சு. அரிசி போட்டு நமக்கு நாளைக்கு இன்னெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேனோ அந்த மாதிரி எல்லாமே விபூதி கிண்ணத்தில் விபூதி கொட்டி வச்சுட்டேன். திரி நெய் ஊற்றுறது எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக பூஜை ரூம் வந்து ரெடியாக இருக்குது. நாளைக்கு பண்ண வேண்டிய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா புளியார் பூஜை பண்ணணும். பூஜை ரூமில் இதுதான் வேலை. இப்போது காலையில் இந்த வேலை எல்லாமே முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பாயசம் தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். சாயங்காலமே வந்து நான் வாசப்படிக்கிட்ட வச்சு அம்மாவை வந்து வீட்டுக்கு அழிக்கிற மாதிரி பூஜை பண்ணிவிடுவேன். அதுக்கு நெய்வேத்தியத்துக்கு நான் பால் பாயாசம் தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். அதுக்கு நான் வந்து ரெசிபியை வந்து ரொம்ப டீப்பாக எடுக்கலை. முந்திரியை வறுத்துட்டு அதே நெய்யில் வந்து கொஞ்சமாக சேமியாவும் வறுத்துட்டு நல்லா பால் சுண்டி காஞ்ச பிறகு அந்த பாலில் சேர்த்துட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளும் அதுக்கப்புறம் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவேன். ரொம்ப சிம்பிளாக குவிக்காக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நெய்வேத்தியத்துக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த பால் பாயாசம் ரொம்ப ஈஸியான ஐட்டம்னே சொல்லுவேன். நான் வந்து டக்குன்னு செஞ்சிடுவேன். அதுவும் வந்து கம்மி குவான்டிட்டி தான் நான் செஞ்சேன். ஏன்னா நைட்டில் அந்தளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால சும்மா ஒரு ஸ்பூன்னா கூட பசங்களும் சாப்பிட்டோம். மெயினாக சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு வைக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றி அதை நல்லா சுண்டை வச்சு பண்ணின்னு இருக்கேன்.
எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வரணும் பால், அப்போ தான் வந்து பாயசம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஆஃப் லிட்டர் பால் ஊற்றி அது நல்லா இந்த அளவுக்கு சுண்ண பிறகு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சேமியா சேர்த்துக்கினேன். இந்த நெய்யில் வறுத்து சேர்த்த சேமியா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் ஊற்றினோன்னா இந்த பால் பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் ரெசிபி வந்து ரொம்ப டீப்பாக எடுக்கலை. சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு ஏலக்காய் பவுடர் அப்புறமா முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நெய்வேத்தியத்துக்கு நம்ம வைக்கும்போது நல்லா சுட சுட வந்து சாமிக்கு வைக்கவே கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து இந்த பிரசாதம் செஞ்சு வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம நெய்வேத்தியத்துக்கு வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போது சாமிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மனை வச்சுருக்கேன். மனைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் வந்து இதை 6 மணிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். 6:30 மணிக்கு எல்லாமே வாசப்படிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி அம்மாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்குவேன். மன மேலே ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு ஆலாக்கில் அரிசி எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா எல்லாம் நல்லா கோபுரம் மாதிரி அரிசி எடுத்துட்டு மறுபடியும் இந்த அரிசியை வந்து அளந்து பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக குஞ்சாவது அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். இப்போது அரிசி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கினேன். அப்புறமா எந்த இதில் வந்து நம்ம கலசு வைக்க போகிறோமோ அந்த குடத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். குடம் வச்சுட்டு இப்போ இது மேலே வந்து ஒரு 5 மாங்காய் இலையை வந்து சொருவிக்கிறேன். இதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பல்சர் கடையிலேயே வந்து இந்த கலசத்துக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதில் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறமா கல்கண்டு ஒரு 5-6 பொருள் கொடுத்துருப்பாங்க. கூடவே நான் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறமா கிராம்பு, பச்சைக்கருப்பூரும், அப்புறம் பவளம் ஒன்று, மோதிரம், தங்கத்துக்கு மோதிரம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா வெள்ளி, இந்த இத்தனையுமே நான் இதுக்குள்ளே சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு இப்போ மாங்காயில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தேங்காய், இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்து கம்ப்ளீட்டாக மஞ்சளை தடவிட்டு அதை தான் நான் கலசமாக வைக்க போகிறேன். நாம் இந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு 6:30 மணிக்கு எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம்னா அம்மாவை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்ச மாதிரி ஆகிடும். நான் வந்து வேலைக்கிழமை சாயங்காலம்தான் இந்த பூஜையே பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கலசு வைக்கிறதுக்கு தேங்காய்க்கு கம்ப்ளீட்டாக மஞ்சள், எப்போவுமே மஞ்சள் தடவும் போது எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி நம்ம தடவிக்கணும். இந்த மாதிரி மஞ்சளும் தடவிட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சுக்கினேன். வச்சுட்டு அந்த தேங்காய்க்கு நான் வந்து இந்த முக்கவாடை வாங்கி வச்சுருந்தேன். இதை தான் நான் கட்டுறேன். நிறைய பேர் வெள்ளி முக்கவாடை கூட வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் எனக்கு அது அம்மாவை ரியலாக பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் எனக்குமே வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு அந்த அம்மாவை பார்க்குற மாதிரி இல்லை. அதனால தான் நான் வாங்காமல் இருக்கேன். இப்போ கலசத்துக்கு கட்டிக்கினேன். பாருங்கள், மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இப்போ கலசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பூஜை தான் பண்ணணும். பாருங்கள், கலசம் ரெடி ஆகிடுச்சு. அம்மாவை பார்க்கவே பாருங்கள், அப்படியே அம்மனுக்கு செஞ்சுன்னு இருக்கும்போது உடம்பே வந்து சில்லன் ஆகும். அந்த ஒரு பயம், நம்ம கரெக்டாக செய்யணுன்ற பயம், அதுக்கப்புறமா அந்த அம்மாவை பார்க்க பார்க்க நமக்கு வந்து உடம்பு அப்படியே சில்லன்னு இருக்கும். எனக்கு நிறைய அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், உள்ள கலசத்தை ரெடி பண்ணிவிட்டு இப்போ வாசுப்படியில் ஒரு மனை போட்டு கலசத்தை வச்சுட்டேன். இப்போ கலசத்துக்கு நம்ம வரவேற்பு கொடுக்குற மாதிரி அம்மனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடுற மாதிரி இந்த ஒரு சாங்கியம் பண்ணுவோம். இப்போது வெளியில் மஞ்சள் குங்குமம் இன்னொரு வாட்டி வச்சுட்டு பூ வச்சுக்கினேன். அதுக்கப்புறமா நாம் செஞ்ச பால் பாயசத்தை நெய்வேத்தியமாக வச்சுட்டேன். வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜையை பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் விளக்கேற்றி வச்சுக்கணும். அதனால நான் வந்து விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றிட்டு கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா பாருங்கள், வெத்தலை பாக்கு பழம், பாயாசம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊதுபத்தி காட்டினேன். ஊதுபத்தியை காட்டிட்டு கற்பூரத்தையும் காட்டிட்டு கற்பூரம் குளிர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போயிடணும். அதனால நான் தீவாரத்தினெல்லாம் காட்டிட்டு கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து ஃபஸ்ட்டு கற்பூரம் தட்டை எடுத்துன்னு போய் பூஜை ரூமுக்குள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் கலசம் எடுத்துன்னு போய் மணையில் வச்சேன்.
கற்பூரம் அணியாகாமல் எடுத்துன்னு போய் பூஜை ரூமில் வைக்கணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கற்பூரம் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கலசத்தையும் எடுத்துன்னு போயிடலாம். பசங்க எல்லாருமே அவங்கவுங்க கிளாஸுக்கு போயிட்டதுனால நானே ஷூட் பண்ணதுனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ வெளியிலேருந்து எடுத்துன்னு வந்து கலசமே உள்ளே வச்சுட்டேன். நம்ம அம்மாவை உள்ளே கூட்டின்னு வந்துட்டோம். உள்ளவும் இன்னொரு வாட்டி இன்னொரு கிளாஸில் வந்து நான் பாயசத்தை வச்சுட்டு உள்ளே வந்த பிறகு நாம் எப்படி ஒரு பிரசாதம் கொடுக்குறோமோ, எப்படி அம்மாவை உள்ளே வந்ததுமே நம்ம எப்படி தண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி சாமிக்கு இன்னொரு கிளாஸ் பாயாசம் வச்சுட்டு உள்ளே வந்த பிறகு இன்னொரு வாட்டி ஊதுபத்தியை காட்டிட்டு பூஜை பண்ணிட்டேன். வாழைக்கிழமை பார்த்திங்கன்னா அம்மனை இப்படி தான் வீட்டுக்குள்ளே வந்து வர வச்சது. இதெல்லாம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 6:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாருங்கள் கற்பூர தீபாரத்தனையும் அப்படியே எரிஞ்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி மறுபடியும் ஒரு வாட்டி கற்பூர தீபாரத்தனை காட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன், எதுவுமே பண்ணல. நம்ம கலசத்தை வந்து அசைக்கவே கூடாது, அசைக்காமல் அப்படியே தான் நம்ம புடவை கட்டணும். நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சாமி பாட்டு ஓடின்னு இருக்குது. இப்படி பூஜை எல்லாமே முடித்த பிறகு நைட்டுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போயிட்டேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் தான் செஞ்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒப்பட் பருப்பை வந்து அப்படியே வச்சுருந்தோம். ஒப்பட் பருப்பையும் வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டேன். வதக்கி பாருங்கள் அதுலேருந்து வந்த தண்ணி, நான் வந்து திட்டமாக தண்ணி ஊற்றி தான் இந்த வாட்டி வேக வச்சேன். ஏன்னா நிறைய தண்ணியை ஊற்றிட்டோன்னா அதுவே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். நாளைக்கு இந்த பருப்பிலே கொஞ்சம் சாம்பார் வச்சுடுவேன். பசங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்கார்ன் கேட்டாங்க, அதை தான் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். எந்த வேலை நமக்கு பிஸியாக எப்படி இருந்தாலும் பசங்களுக்கு வந்து அந்த டைம் டு டைம் நடந்துடணும். ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல் கிளாஸஸ்ன்னு அவங்களுக்கு வந்து ஹாலிடே கிடையாது, ஃப்ரைடே மட்டும்தான் லீவாக இருக்கும். அதனால் அவங்களோட டெய்லி வேலையும் நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களும் எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் டியூஷனு ஸ்கூல் எல்லாமே பார்த்துட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து டியூஷன் காமிச்சியாச்சு. அவங்க வரதுக்குள்ளே இட்லி சாம்பாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு காத்தாலிக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு பொழுது தான் இருப்பேன், வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த சாம்பாரே வச்சுட்டு காலையில் தோசை ஊற்றி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுடுவாங்க. அதனால தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ நான் பூஜை ரூம்லேயும் நெய், இந்த நெய் தான் நான் விளக்கேற்றுவேன். முடிஞ்சால் வீட்டில் காசி ஏற்றுவேன், அப்படி இல்லாட்டி இந்த ஜிஆர்பி நெய் தான் வாங்கி விளக்குக்கு ஃபஸ்ட்டே வந்து ஊற்றி வச்சுடுவேன். மீதி இருக்கிறத வந்து வீட்டுக்கு சேர்த்துப்பேன். ஏற்கனவே பாதி நான் யூஸ் பண்ணிட்டதுனால இன்னும் பாதி வந்து பூஜை ரூமில் சாமிக்காக விளக்குக்கு ஊற்றி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் இருந்ததில் வந்து கொஞ்சம் சூடான சாம்பார் அந்த பாட்டிலே கொஞ்சம் ஊற்றிட்டு கலக்கி சாம்பாரில் சேர்த்துட்டேன். இல்லாட்டி அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகும். அதனால் கொஞ்சம் சுடு சுடு சாம்பார் ஊற்றி அதையும் வேஸ்ட் பண்ணாமல் குழம்பையே சேர்த்துட்டேன். இப்போ இட்லி பாருங்கள், நாளைக்கெல்லாம் ஒரு பொழுதுன்றதுனால நமக்கு இன்றைக்கி நைட் வந்து டின்னர் கண்டிப்பாக தேவை. எனக்கு வந்து நைட்டில் அந்தளவுக்கு பசி எடுக்காது, அதே காலையில் மத்தியானம் வந்தால் பயங்கரமாக பசி எடுக்கும். டைமுக்கு சாப்பிட்டுடுவேன். நைட்டில் முடிஞ்சளவு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன், இல்லாட்டி லைட்டாக ஏதாவது ஜூஸும் அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஆனால் நாளைக்கு ஒரு பொழுதுன்றதுனால இன்றைக்கி வேலையும் அதிகம்ன்றதுனால கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால நல்லா சுட சுட இட்லி ரெடி ஆனதுமே சாம்பாரோட சேர்த்து, அது நெய் நிறைய சேர்த்து செஞ்ச சாம்பார் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி பைத்தம்பருப்பு சாம்பார் தான் வச்சுருக்கேன். இப்படி டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டிஃபன் கொடுத்துட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம கிச்சன் க்ளீன் ஆனாலே ஒரு பெரிய வேலை ஆன மாதிரி இருக்கும். தோசைன்னா நின்று நூற்றி இருக்கணுன்றதுக்காக இட்லி வச்சுட்டேன். இட்லி எல்லாருமே சாப்பிட்டதுமே கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து ஸ்டவ்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது நாளைக்கு அபிஷேகத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். வர்மஹாலட்சுமி பூஜை பண்ணும்போது வில்வ இலையால் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. அதனால நான் வில்வ இலையும் அதுக்கப்புறமா துளசி இலையுமே பறிச்சுன்னு வந்து வச்சுருக்கேன். எப்படி நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், அர்ச்சனை எல்லாம் எப்படி பண்ண போகிறேன்றதை நீங்கள் நாளைக்கு கண்டினியூ ஆகிற வீடியோவில் பார்ப்பீங்க.
நான் சொன்ன மாதிரி டிஃபன் எல்லாமே கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா பாருங்கள், நான் வந்து புடவை எல்லாம் அம்மனுக்கு சாத்திட்டேன், இப்படி எல்லாம் சாத்திட்டு நைட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நாளைக்கு காலையில் நம்ம பூஜைக்கு உக்காரும் போது இது மறந்துட்டோம் அதை மறந்துட்டோம் அப்போ ஏஞ்சி எடுக்கணுன்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக வந்து பூஜையை பண்ணலாம். அதனால் நைட்டே வந்து சாமிக்கு புடவை எல்லாம் சாத்திட்டு இப்படி எல்லாமே எடுத்து வச்சுட்டு படுத்துக்கினேன். இப்படி தான் என்னோடய தேர்ஸ்டே ரொட்டீன் வந்து போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோ வந்து இந்த பூஜையோட கண்டினியூஷன் தான் இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ.